எல்லோருக்கும் வணக்கம். சிவா சார் ரொம்ப நன்றி சார். அதாவது மது விலக்கு ஆரம்பித்தோடனே அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மது விலக்குன்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்புறம் இந்த படம் பற்றி சொன்னோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோதி சார், அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதை வந்தவொடனே இப்போ பேசும்போது அதான் அந்த பேர் அந்த ஃபிலான்ட்ராஃபிக்கல் த்ரில்லர்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் இப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன் டேரக்டர் என்னன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது அவரே வந்து கடைசியில் சொல்லணும் அப்படின்னு நான் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டராக இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லலாம், கார்த்திக் சுப்புராஜ், நலன்குமார், சமி, இப்போ அருண், இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ கணிசர் மாதிரி பெரிய டேரக்டர்ஸ்லாம் எல்லாருமே அந்த கான்செப்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் என்ன பண்ணுவாங்களோ, இப்போது அப்பான்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படம், ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற படம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டான விஷயமா இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டில் இந்த படம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனும் ரொம்ப கம்மியான டியூரேஷன். இது ஆக்சுவலாக ஒரு ஜேர்னர் படம், ஒரு த்ரில்லர்னா த்ரில்லர் மூடில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு புது விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. சிவா சார் சொன்னார் இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய அப்ரிசியேஷன் மீடியாவும் கொடுக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.